அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அடுத்த சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன. சென்னை, திருவள்ளூர், கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன்படி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும். தற்போது 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் பொறுத்தவரை குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், கடலூர், பெரம்பலூர், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், கோவை, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமல் மிதனையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார், வளைகுடா, குமரடல் பகுதியில் சுறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.